இது எங்க கலம் அத உணர்ந்து தொட நினைக்காத இந்த உடம்பே திருப்பி கொடுத்த தங்க மாட்டேன் வந்த வழிய பார்த்து கிளம்ப 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 அந்த தோச்சி கிளம்ப 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 விடிஞ்சிருச்சு கிளம்ப கிளம்ப. ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு ஹிட் தம்லா கேமிங் சேனல். சோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம அப்போல்லாம் இந்த சம்பவம் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லுவானுங்க தெரியுமா. இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான சம்பவம் வந்து நடக்க போகுதுங்க. தலை என்னாச்சு தலை, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் பேன் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் தமிழ்லாம் வச்சிருக்கீங்க, என்னதான் ஆச்சு, கர்ணாகரனை எவன் போட்டு தரணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் சொல்கிறேன் இன்றைக்கி என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கொஸ்டின் வந்து உங்ககிட்ட கேட்கணுங்க. இப்போ ஹிட் தமிழா என்கிற தினேஷ் நான் இருக்கேன் இல்லையா, என்னை பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பேர் டெய்லி வந்து பார்க்குறீங்க, நிறைய பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது ப்ரோ, அது இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்களே, அதெல்லாம் இருக்கட்டும். பட் இருந்தாலும் ரொம்ப ஒரு ரிலேட்டடான ஒரு வெப்சைட்டுங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணியிருக்கு, ஓகேவா. அதில் கூட என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா த வெப்சைட் ஹஸ் பீன் பிளாக்டு அஸ் பர் ஆர்டர்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்டர் ஆக்ட். அதுக்கப்புறம் 2000 என்னமோ வந்து போட்டுச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வெப்சைட்டை பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பேன் பண்ணி வச்சுட்டாங்க. இதனால் லீக்கர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, பெரிய பெரிய லீக்கர்ஸுங்க, சிலதெல்லாம் வந்து உண்மையாக மட்டும்தான் வந்து சொல்லுவாங்க. ஒரு போஸ்ட் போட்டாங்க அப்படின்னா அதில் பயங்கரமான அர்த்தம் இருக்கும். அந்த மாதிரி லீக்கர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து இன்னும் கம்மிங் ஜூனில் வந்து பேன் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை கூட நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன், அதை நீங்கள் வந்து பாருங்களேன். எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து ஐடியா விற்கிறது, அதுக்கப்புறம் இன்ஸ்டா பேஜை விற்கிறது, சேனலை விற்கிறது அப்படின்ற மாதிரி வந்து வேறு லெவலில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி கரண்ட் சுச்சுவேஷன் அதுதான், அதை வந்து நல்லா புரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கேமுக்கில் ஒரு டாப் பேமெண்ட்லாம் வேறு வந்திருக்கு இல்லையா, M1887 ஒரு டாப் பேமெண்ட்டாக லெவல் 4 வரையும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஓசிலே போட்டுக்கலாமா. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஆசையை வளர்த்து விட்டுட்டு ஒரு 400 பண்ணால் 500 டைமண்ட் டாப் பண்ணிடலாம், 500 டைமண்ட் டாப் பண்ணால் லெவல் 4 வரையும் போட்டுடலாம், அந்த மாதிரி ஒரு ஆசையை வந்து தூண்டி விடுறாங்க. இது எதுக்குடா பண்ணிட்டு இருக்காங்க, இப்பெல்லாம் டாப் அப் இவெண்டே நம்ம இந்தியன் சர்வர்ல கொண்டு வர மாட்டாங்க, என்னன்னா நடந்துச்சு அப்படின்னு போய் பார்த்தா அப்பதான் எனக்கு இன்னும் சில விஷயங்கள்லாம் வந்து புரியுது. ஓஹோ, அப்ப இதுக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடி அந்த டபுள் டைமண்ட் டாப் அப் இவெண்ட்லாம் வந்து கொண்டு வந்தானுங்களா. ரைட்ரா ரைட்டு, எனக்கு பார்த்திங்க அப்படின்னா புரிஞ்சிருச்சுங்க. இப்போ நல்லா யோசிக்கிறவனுக்கு கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா புரிஞ்சிருக்கும். அப்போ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக கொள்ளையடிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக கொள்ளையடிச்சிட்டு போய்கிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி கர்ணாகரன் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ரைட்டு, அவனுங்க என்ன வேணாலும் வந்து பண்ணிட்டு போட்டோம். ஆனால் எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டுங்க, இந்த டாப் அப் பண்ணுறது தயவு செய்து வந்து விட்டுருங்க, எனக்காகவேச்சும் டாப் அப் பண்ணுறதை வந்து குறைச்சிக்கங்க. ஏன்னு வச்சுங்களேன், ஏன்னா இப்போ போகிற போக்கே வந்து சரியில்லை. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெப்சைட்டை பேன் பண்ணானுங்க, ரொம்ப ரொம்ப வந்து ஒரு க்ளோஸான வெப்சைட்டு. ஸோ நாளைக்கே ஃப்ரீ ஃபயர் மேக்ஸையும் பேன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன உறுதி, ஓகேவா. இப்போ கம்மிங் ஜூனில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸும் பேன் ஆக போகுது அப்படின்ற மாதிரி லீக்கர்ஸ்லாம் கூட சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஸ்க்ரீனில் கூட வைக்கிறேன், அது நீங்கள் வந்து பாருங்கள், கொஞ்சம் வந்து சேஃபாக இருங்கப்பா. ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா ரியாலிட்டியை புரிஞ்சுங்க, இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ தயவு செய்து இதுக்கு மேலேயாச்சும் இந்த கேமுக்காக வந்து செலவு பண்ணுறதை வந்து குறைச்சிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னமும் கன்ஃபார்ம்லாம் எதுவும் ஆகல, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து இன்றைக்கி பேன் ஆக போகுது, அன்றைக்கி பேன் ஆக போகுது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் டேட்டோ இல்லை கன்ஃபார்மோ எதுவுமே ஆகலை. இப்போ எல்லா லீக்கர்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா கம்மிங் ஜூனில் இப்போ இந்த வெப்சைட்டே ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸும் பேன் ஆக போகுது அப்படின்ற மட்டும்தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து கன்ஃபார்ம் கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு மைண்ட் வாய்ஸுங்க, பேச்சாடா பேசுன பேச்சு மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு பேசிக்கிட்டு இருந்தியே, இப்போ உன்னை மாவுக்கட்டு பரம்பரை ஆக்க போகிறாங்க, அந்த மாதிரி கதை வந்து ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்ப்போங்க. அதே மாதிரி டெய்லி உன்னோட கேம் பிளே வீடியோ வந்து போடுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிங்களா, இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்னோட கேம் பிளே வீடியோ வந்து போட்டுறேன், கண்டிப்பாக பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி 4 பேர் பார்த்திங்க அப்படின்னா டே இது உன்னோட கேம் பிளே வா ப்ரோ நம்ப முடியலையே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. டேய் ஆட பாவிகளா, ஏன்டா டேய் அப்டேட் சேனல் வச்சிருந்தா கேம் பிளே பண்ண தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டீங்களா. இதுக்காக பார்த்திங்க அப்படின்னா நான் பிசி வாங்கி 3 ஆயிடுச்சுங்க, நல்லா தெரிஞ்சுங்க, பிசி வாங்கி 3 ஆயிடுச்சு, 3 பார்த்திங்க அப்படின்னா நான் கேம் பிளே கற்றுக்கிட்டு இருக்கேன், இப்போ தான் பிசியில் வந்து விளாண்டுக்கிட்டு இருக்கேன். அதுவும் என்னோட குட்டி ஸ்டோரியே வந்து நான் சொல்லிடுறேன், அதே நீங்கள் வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அந்த கேம் பிளே வீடியோ வந்து பாருங்கள். டெய்லியும் பார்த்திங்க அப்படின்னா நான் காலையில் 7 எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் காலேஜ் போனேன் அப்படின்னா 6 தாங்க வீட்டுக்கு வருவேன் சாயங்காலம். அப்புறம் 6 வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ அப்டேட் வீடியோலாம் போட முடியல, அதனால் கண்டிப்பாக வீடியோ போடுறதுக்கு நம்ம சேனலில் ஒரு 10 ஆக்கிடுறேன். ஸோ நீங்கள் கூட கேட்குறீங்களே எதுக்கு ஒரு வீடியோ வந்து லேட்டாக போடுறீங்க டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் வந்து காரணம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 12 நைட்டு கேமுக்குள்ள உட்காரேன் அப்படின்னா 4 வரையும் ப்ராக்டிஸ் மட்டும்தான் வந்து எடுத்துகிட்டு இருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் தாங்க போய் வந்து தூங்குவேன். அந்த தூக்கமும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 4 இவ்வளோ தான், மிஞ்சி போனால் ஒரு 5 நேரத்துக்கு மேலாம் வந்து போகவே போக
போகாது. அதுக்கப்புறம் காலையில கோக்கரக்கோன்னு கோழி கூவும், காலேஜுக்கு போவேன். இப்படியே பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி என் ருட்டீன் வந்து இப்படியே தான் சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி தான் வந்து பொழப்பு டெய்லியும் போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் என்னோட கேம் பிளே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னமும் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்க மறக்காம கீழே வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம போயிட்டு இந்த ஒரு கேம் பிளே வந்து பாருங்க. First blood.